திருச்சி சரகத்திற்கு உட்பட்ட 5 மாவட்டங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு 138 காவல் ரோந்து வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக திருச்சி சரக டிஐஜி சரவணன் சுந்தர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குற்ற செயலை கட்டுப்படுத்துவதற்காக புதிதாக 43 ரோந்து வாகனங்கள் மற்றும் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரோந்து வாகனம் மூலம் கண்காணிக்கும் பணியை திருச்சி சரக டிஐஜி சரவணன் சுந்தர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சரவணன் சுந்தர், திருச்சி சரகத்திற்கு உட்பட்ட 5 மாவட்டங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக 138 ரோந்து வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி சரகத்தில் இதுவரை 45 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த டிஐஜி சரவணன் சுந்தர், 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 124 பீட் ஆஃபீஸர்ஸ் இன்ட்ரடியூஸ் செஞ்சுருக்கோம். அதில் இன்றைக்கி புதுக்கோட்டையில் மாவட்ட எஸ்பி நிஷா பார்த்திபன் அவர்களோட கைடன்ஸில் 43 பீட் ஆஃபீஸர்ஸ் 24 மணி நேர சுழற்சி முறையில் ஒரு பீட்டுக்கு வந்து 3 பீட் ஆஃபீஸர்ஸ் விதமாக கிட்டத்தட்ட வந்து 43x3 கணக்கில் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஃபங்க்ஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.